சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமையல் அறையில் உப்பு ஜாடிக்கு பக்கத்துல என்னென்ன வைக்கலாம், என்னென்ன வைக்க கூடாது அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்று பதிலாக இந்த பதிவுல நாம பார்க்கலாம். இப்போ சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில், நீங்க தென்மேற்கு மூலையில் நீங்க எல்லா பொருட்களும், அதாவது சமையலுக்கு தேவையான தானிய வகைகளை நீங்கள் வைத்திருந்தாலும், தென்கிழக்கு மூலை என்பது சமையலறை அந்த அடுப்பு எரியும் பகுதியாகும். இப்போ அந்த இடத்துக்கு வலதுகை பக்கமாக உப்பு ஜாடி இருப்பது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம கைக்கு அருகாமையில் உப்பு ஜாடி இருப்பது ரொம்பவே நல்லது. அது பிளாஸ்டிக் போன்ற வகைகளில் இல்லாமல் ஜாடி வகைகளில் இருப்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும். சரி, இந்த உப்பு ஜாடிக்குள்ளே நாம் ஒரு விரல் மஞ்சள் போட்டு வைப்பது ரொம்பவே நல்லது. அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் என்ன வைக்கணும்னா, ஒரு நீங்கள் சால்ட்டு பாக்கெட் இருக்கு இல்லையா, அதாவது திரிச்ச சால்ட்டு, அது வாங்கி நீங்கள் போட்டு ரெண்டு ஜாடியாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். கல் உப்பு ஒன்று, இன்னொன்று உப்பு, தூள் உப்பு ஒன்று அப்படின்னு இரண்டு ஜாடியையும் ஒரு நீங்கள் அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும். அடுத்து வேறு எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கலாம். சரி, அடுத்ததாக, இல்லை எங்களுக்கு அந்த இடத்துல தான் செல்ஃப் இருக்குது, அலமாரி இருக்குது, நாங்கள் அங்கே தான் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா, புளி மட்டும் அது பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்புக்கு பக்கத்தில் புளி வைத்தால் புளியின் சுவை குறையும் அப்படின்னும், உப்பின் சக்தி குறையும் அப்படின்னும் ஒரு சாஸ்திர கருத்துக்கள் இருக்கிறதுனால, இப்போ உப்பு ஜாடி பக்கத்தில் புளி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. இப்போ நிறைய பேர் அந்த புளிக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு தூவி வைக்கின்ற பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் காய்ந்த மிளகாயோட விதைகளை தூவி வைங்க, உப்பு அதிகமாக அந்த புளி ஜாடியில் போட்டு வைக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படியே போட்டாலும் கொஞ்சமாக, ரொம்பவே கொஞ்சமாக போட்டு வைங்க. அதிகமாக போடும் பொழுது புளியின் சுவை கெடும், புளியின் தன்மை மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அது இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிந்தது இல்லையா, எந்த இடத்துல நாம் உப்பு ஜாடி வைக்கணும், உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எதை வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நாம் பார்த்தோம். இப்போ பெரும்பாலும் நீங்கள் சமையல் அறையில் தென்மேற்கு மூலையில் தானிய வகைகள் வைப்பது இன்னும் மிகச்சிறந்ததாக இருக்கும். அப்படி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் தென்கிழக்கிலே இருக்குது, நாங்கள் வைக்கிறோன்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த புளிஜாடி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.